எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக மாறியதற்கு பின்னால் உள்ள புராண கதை பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கிழமை வழிபாட்டிற்கு உரியதாக சொல்லப்படும். இதில் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாளாக சொல்லப்படுது. அதே நேரம் இது பெருமாளுக்குரிய விரத நாளாகவும் சொல்லப்படுது. புரட்டாசி மாதம் மட்டும் இல்லாம எல்லா சனிக்கிழமைகளிலும் விரதம் இருப்பதை பலரும் வழக்கமாகவும் வச்சிருக்காங்க. சனிக்கிழமையில் பெருமாளுக்கு எதற்காக விரதம் இருக்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்குள்ளும் இருக்கலாம். சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாளாக மாறியதற்கு அவருடைய தீவிர பக்தர் ஒருவரே காரணம்னு சொல்லப்படுது. அதற்கு அந்த பக்தரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவமே காரணம் என்று புராண கதையில் இருக்கு. தன்னுடைய பக்தர் ஒருவருக்காக பெருமாளை சனி பகவானிடம் வாதம் செய்து அந்த பக்தரை சனியின் பிடியில் இருந்து காப்பாற்றி உள்ள கதையை நாமும் தெரிஞ்சுக்கலாம். சனிக்கிழமை என்றாலே பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகணும்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. கோவில்களில் இந்த நாட்களில் கூட்டம் அதிகமாகவும் இருக்கும். அதிலும் புரட்டாசி சனிக்கிழமைனா பெருமாள் கோவில்களில் அளவில்லாத கூட்டம் அலைமோதும். சனியின் பிடியில் இருந்து தப்பிக்க அவருக்குரிய சனிக்கிழமை சனி பகவானையும் சனி பிடிக்காத தெய்வமான அனுமனையும் நாம வழிபாடுகள் செய்யறோம். எதற்காக சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது என்று சொல்றாங்க, அதிலும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருப்பது புண்ணியம்னு சொல்றாங்களே, அது ஏன்? முன்பு ஒரு காலத்தில் பெருமாளின் தீவிர பக்தர் ஒருவர் வாழ்ந்தாராம். மிகவும் ஏழ்மையில் இருந்தாலும் நேர்மையோடு வாழ்ந்துகிட்டு வந்தாராம். அவர் அந்த ஊரில் உள்ள ஒரு பெருமாள் கோவிலே கதி என்று எப்பவுமே அங்கேயே தங்கியிருப்பாராம். பெருமாளுக்கு தன்னால் முடிந்த கைங்கரியங்களை செய்துகிட்டும் வந்தாராம். தன்னை நம்மாழ்வாராகவே நினைத்து பெருமாளுக்கு தொண்டும் செய்தாராம். அந்த பக்தருக்கு ஒரு மகள் இருந்தாலும் அந்த பெண் வளர்ந்து திருமண வயதை எட்டிய நிலையில் அவளுக்கு நல்ல வரணும் வந்தது. ஆனா மாப்பிள்ளை வீட்டார் நிறைய பொன் பொருள் வேணும்னு கேட்டாங்களாம். இதனால அந்த பக்தருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா. வழக்கம் போல நேராக பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளிடம் தன்னுடைய மனக்குறைகளை சொல்லி முறையிட்டாராம். வெகு நேரம் கோவிலிலேயே இருந்த அவர் நடைசாற்றப்படும் நேரம் நெருங்கியதால் வீட்டிற்கும் திரும்பினாராம். அவர் வீட்டிற்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அரண்மனை காவலர்கள் வந்து மன்னர் அழைப்பதாக சொல்லி அந்த பக்தரை அழைத்துக்கிட்டும் போனாங்களாம். மன்னர் அழைத்தார் என்றதுமே எதுவுமே விசாரிக்காமல் அந்த பக்தரும் காவலர்களோடு போனாராம். ஆனா அவர்கள் மன்னரிடம் அழைத்து செல்வதற்கு பதில் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றார்களாம். மன்னர் அழைக்கின்றார் என்று சொல்லி சிறைச்சாலைக்கு அழைத்து வந்தது ஏன் என்று சிறை காவலர்களிடம் அதிர்ச்சியாக அந்த பக்தர் கேள்வியும் கேட்டாராம். அப்போ அந்த நேரத்தில் அங்கு வந்த அமைச்சர் பெருமாள் கழுத்தில் இருந்த காசு மாலையை காணும், கடைசியாக கோவில் நடைசாற்றும் பொழுது அங்கு இருந்தது நீ மட்டும்தான். உன்னுடைய பெண்ணிற்கு பெரிய இடத்தில் வரன் வந்திருப்பதும் அந்த திருமணத்தை நடத்த பணம் இல்லாமல் நீ இருப்பதும் எல்லோருக்கும் தெரியும். உன்னுடைய பெண்ணின் திருமணத்தை நடத்துவதற்காக நீதான் நகையை எடுத்திருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் உன் மீதுதான் சந்தேகம். அதனாலதான் மன்னர் உத்தரவின் பேரில் உன்னை சிறையில் அடைத்திருக்கின்றோம்னு சொன்னாராம். அதோடு மட்டுமல்லாம காசு மாலையை திருப்பி தரும் வரை அந்த பக்தருக்கு சவுக்கடி கொடுக்கும்படி மன்னரின் உத்தரவு, அதை சிறை காவலர்கள் நிறைவேற்றுவார்கள்னு சொன்னாராம். சொன்ன உடனேயே சிறை காவலர்கள் தண்டனையை நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்களாம். ஆனா எல்லாம் அவன் செயல் என்று சொல்லி கைகளை கூப்பியபடியே நின்றாராம் அந்த பக்தர். ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாம பக்தர் மயங்கியே விழுந்தாராம். கண் விழித்து பார்த்த பொழுது அங்கு வந்த அமைச்சர், சுவாமி நகையை திருடியதற்காக உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நாடு கடத்த மன்னர் உத்தரவும் பிறப்பித்திருக்காரு. அதனால நாளை காலை பொழுது விடுவதற்குள்ளாக நீங்கள் நாட்டின் எல்லையை கடந்திருக்க வேண்டும்னு சொன்னாராம். இதை கேட்டு கலங்கி போன பக்தர் பெருமாளை காணாமல் அவரை வழிபடாமல் எப்படி இருப்பது என்று வேதனைப்பட்டாராம். இனியும் தான் உயிர் வாழக்கூடாது என்று முடிவு செய்து கோவிலுக்கு அருகில் உள்ள குளத்தில் மூழ்கி உயிரை விட முடிவும் செய்தாராம். குளத்தில் மூழ்க போன அவரை யாரோ ஒருவர் தடுத்தும் நிறுத்தினாராம். யாரென திரும்பி பார்த்த பொழுது அங்கு சனி பகவான் நின்று கொண்டும் இருந்தாராம். தன்னை தடுக்க வேண்டாம் என்றும் தனக்கு நடந்த விஷயங்களையும் விளக்கினாராம் பக்தர். அதற்கு சனி பகவான், உன்னுடைய முற்பிறவி வினையின் காரணமாகவே இது அனைத்தும் நடந்தது. உனக்கு 7:30 சனி பிடிக்கும் காலம் நெருங்கியதால் உன்னை பிடிப்பதற்காக நான் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னை தடுத்து நிறுத்திய மகாவிஷ்ணு என் பக்தனை நீ பிடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா என்னால் முடியாது, என்னுடைய கடமையை செய்ய வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டதால் 7.5 மாதங்கள் மட்டும் அவரை பிடித்துக் கொள்கின்றேன் என்று கூறினேன். அதற்கும் மகாவிஷ்ணு ஒப்புக்கொள்ளவும் கிடையாது. கடைசியாக 7.5 நாழிகைகள் மட்டும் பிடித்துக் கொள்கின்றேன் என்று
என்று கேட்ட பொழுது வேறு வழியே இல்லாமல் மகாவிஷ்ணு ஒப்புக்கொண்டார். அவர் அளித்த வாக்குப்படி 7.5 நாழிகைகள் மட்டும் உன்னை பிடித்திருந்தேன், அதனால்தான் இத்தனை துயரமும் ஏற்பட்டது என்று விளக்கினாராம் சனி பகவான். சனி பகவான் கூறியதை கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்ட பக்தர், சாதாரண பக்தனான எனக்காக மகாவிஷ்ணுவே உங்களிடம் வாதிட்டாரா? இதைவிட வேறு என்ன வேண்டும் எனக்கு என்று கூறி பக்தியில் மெய்சிலிருத்தே போனாராம். அப்பொழுது அங்கு வந்த மன்னர், நீங்கள் கோவிலில் இருந்து சென்ற சிறிது நேரத்திலேயே பக்கத்து நாட்டு மன்னர் வந்திருந்தார். அவருக்கு பெருமாள் கழுத்தில் இருந்த மாலையை அணிவித்து மரியாதை செய்தோம். பெருமாள் கழுத்தில் இருந்த மாலையை எடுக்கும் பொழுது தவறுதலாக காசு மாலையும் அதனோடு வந்துவிட்டது. இப்பொழுதுதான் பக்கத்து நாட்டு மன்னர் தகவல் சொல்லி அனுப்பியும் இருக்காரு. நேர்மையான உங்களை சந்தேகப்பட்டும் விட்டோம். சரியாக விசாரிக்காமல் நாங்கள் செய்த தவறுக்காக எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அந்த பக்தரின் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டார்களாம். நீங்கள் இப்படி செய்ததால் தான் பெருமாள் என் மீது கொண்ட அன்பு எனக்கு புரிந்தது என்று சனி பகவான் கூறியதை மன்னரிடம் தெரிவித்தாராம் அந்த பக்தர். அதற்கு பிறகு சனி பகவானையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபட்ட பலனை பெறுவதற்காக சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் பக்தர்கள் பெருமாளை வழிபடும் முறையை கடைபிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பெருமாளுக்காக சனிக்கிழமையில் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு சனி பகவான் துன்பங்கள் தருவதே இல்லை என்பதுதான் நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.